அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருப்புகழ் பார்க்கலாம். சுவாமிமலை திருப்புகழ், செகமாயை உற்று என்ற திருப்புகழ், குழந்தை வரம் வேண்டுவோர் தவறாமல் படிக்க வேண்டிய திருப்புகழ். இந்த பாடலில் முருகப்பெருமானை தன் குழந்தையாக பாவித்து நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்துருள வேண்டும் என்று வேண்டுகிறார். அந்த பாடலை பார்ப்போம். ஜெகமாயையுற்று நகவாழ்வில் வைத்த திருமாது கெற்பமுடலூரி தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் தீரமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நீர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நீத்தன் மணிவாயின் முத்தி தர வேணும். மடி மீதடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முத்தி தர வேணும். முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலி மேல் அன்னைக்கு வரு நீதா முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சம்மர் வேலெடுத்த பெருமாளே மடி மீதடுத்து விளையாடி நீத்த மணிவாயின் முத்தி தர வேணும். மணிவாயின் முத்தி தர வேணும். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய சுவாமிமலை திருப்புகழ் இந்த பாடல். இந்த பாடலின் பொருள், இந்த உலக மாயையில் சிக்குண்டு எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி 10 மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி முகந்து விழியோடு விழிவைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்தருள வேண்டும். முகவசீகரமிக்க குறப்பின் வள்ளியின் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே, பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே பிரணவ பொருளை சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே, தடையொன்றும் இல்லாது எனக்கு உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற திருவேரகத்தின் முருகனே, மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே என்று பாடுகிறார். குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த திருப்புகழை தினமும் பாடி வந்தால் நிச்சயம் குழந்தை பேறு கிட்டும். தொடர்ந்து பாடி வர, நம்பிக்கையுடன் பாடி வர. முருகனே, மழலையாக நம் மடி தவழ்வான் என்பது நிச்சயம். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் இணைந்திருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.